வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வெளிவந்திருக்க சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அண்ட் எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லி வேரீஸ் டைப்பில் எக்கச்சக்க டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் சாலரியே பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்துலேருந்து முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி வேரிய ஆகுது குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எயித்து முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி டென்த்து முடிச்சவங்க டுவெல்த்து முடிச்சவங்க எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரின்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த கம்யூனிட்டியுமே எந்தவித ஃபீஸும் கிடையாது எல்லாருமே ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது டேரெக்ட் இன்டர்வியூ வச்சு தான் ரிக்ரூட் பண்ண போகிறாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி ஆறாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் அந்த சேனலுக்குள்ள முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்சுமில் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க இந்த சேனலோட டெலகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த ரிக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்டலையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் இதுதான் நோட்டிஃபிகேஷனே உங்களுக்கு அப்ளிகேஷனும் வந்து அட்டாச்ச்டாக இருக்கு இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க இங்கே உங்களுடைய ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ விட்டிவிடுங்க அடுத்து என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணலாம் எக்கச்சக்க டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதோட நேம் வந்து உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய பெயர் உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறீங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே டிக் பண்ண சொல்லியிருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து மார்க்ஷீட்டு ரெக்குவயர்டு குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நேட்டிவிட்டி அல்லது ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஜெண்டர் அது டெஸ்டட் ஒய்ஃப் அது டெஸ்டியூட் வீடோ இல்லை பிடபிள்யூ கேட்டகரியாக இருந்தால் அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும் கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கம்யூனிட்டி வந்து நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே டேட்டு ப்ளேஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க ஓகேங்களா இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டாக வச்சுருங்க அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரெஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான் நிர்வாக செயலாளர் அல்லது துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் கரூர் மாவட்டம் கரூர் சிக்ஸ் த்ரீ நைன் டபுள் ஜீரோ செவன்கிற இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் ஸோ ஓகேங்களா லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி ஆறாம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஜனவரி ஆறு ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்திலிருந்து டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி அதாவது மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு போஸ்டிங்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் உள்ள அதாவது கரூர் மாவட்டத்தில் உள்ள துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம் ஆரம்ப வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஸோ இந்த இடங்களில் தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏஎன்எம் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க ரெண்டு வேக்கன்சிஸ் பதினாலாயிரம் ரூபாய் உங்களுக்கு பர் மந்த்துக்கு சேலரி தராங்க இதுக்கு நீங்கள் ஏஎன்எம் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மெட்வைஸ் கவுன்சிலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் அடுத்த போஸ்ட்டு உங்களுக்கு லேப் டெக்னீஷியன் கேட்டகிரியில் ரெண்டு வேக்கன்சிஸ் பதிமூணாயிரம் ரூபாய் உங்களுக்கு பர் மந்த்துக்கு சேலரி ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎம்எல்டி முடிச்சிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் அதாவது லேப் டெக்னாலஜி போஸ்ட்டுக்கு டிஎம்எல்டி முடிச்சிருக்கணும் இந்த போஸ்ட்டுக்குமே இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சேம் எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் உங்களுக்கு பன்னெண்டு விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஒரு வேக்கன்சிஸ் மந்த்லி சாலரி எட்டாயிரத்து ஐநூறுபாய் இருக்கும் எயித்து பாஸ் பண்ணாலே போதும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒரு வேகன்சிஸ் மந்த்லி சாலரி பதிமூணாயிரத்து ஐநூறுரூபாய் இருக்கும் எனி டிகிரி முடித்தவங்க எலிஜிபிள் அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பி பிடெக் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் ஒன் இயர் பிஜி டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்ஸும் டைப் டைப்ரைட்டிங் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சித்தா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சேலரி பே பண்ணுறதா சொல்கிறாங்க நாலு வேக்கன்சிஸ் மாதம் உங்களுக்கு ஏழாயிரத்தி எட்நூறுரூபா சம்பளம் கிடைக்கும் இந்த போஸ்ட்டுக்குமே நீங்கள் எயித்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு வேக்கன்சிஸ் மந்த்லி சேலரி முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் கிடைக்கும் இதுக்கு நீங்கள் கிராஜுவேஷனில் முடிச்சிரு கிராஜுவேஷனில் பார்த்து அவங்க சொல்லியிருக்க ட்ரேட் ஆயுர்வேதா கேட்டகரியில் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் அதோட ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் ஒரு வேக்கன்சிஸ் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும் இந்த போஸ்ட்டுக்குமே ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸில் நீங்கள் உங்களுக்கு ஃப்ளூயன்சி இருக்கணும் அக்கௌண்டன்சி நாலேஜ் இருக்கணும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அக்கௌண்டன்சி ஃபீல்டில் உங்களுக்கு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸுமே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் மந்த்லி டுவெல் தௌசண்ட் ருபீஸ் சேலரி அடுத்து உங்களுக்கு டென்டல் சர்ஜன் கேட்டகிரில் ரெண்டு வேக்கன்சிஸ் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி பிடிஎஸ் கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும் அதாவது மெடிக்கலில் நீங்கள் பிடிஎஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டென்டல் அசிஸ்டன்ட் ரெண்டு வேகன்சஸ் பதிமூணாயிரத்தி எட்நூறுரூவா பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணிவிட்டு டென்டல் ஹைஜீனாக ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்ட்டை எம்எம்யூ கிளீனர் ஒரு நாளைக்கு சேலரி எழுநூற்றி பத்து ரூபாய் கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி நானூற்றி ரூபாய் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேக்கன்சிஸ் தான் சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் எயித்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் ஓகேங்களா அடுத்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ கேட்டகிரியில் மேல் மட்டும் இந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஃபீமேலுக்கு கிடையாது ஸோ மேல் கேட்டகரியில் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் மொத்தம் நாலு வேகன்சிஸ் மந்த்லி உங்களுக்கு பதினாலாயிரம் ரூபாய் வந்து பர் மந்த்துக்கு சேலரி கிடைக்கும் இதுக்கு நீங்கள் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் பாட்டனி பயாலஜி ஸ்வாலஜி இந்த சப்ஜெக்ட் எடுத்து அதாவது சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக டென்த்தில் நீங்கள் தமிழ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் தமிழ் லாங்குவேஜாக ஒரு சப்ஜெக்டாக எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதோட உங்ககிட்ட டூ இயர்ஸ் வந்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ஸோ இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட்டுமே இருக்கணும் டூ இயர்ஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மந்த்லி சேலரி உங்களுக்கு பதினாலாயிரம் ரூபாய் வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர்ஸ் இதுக்கு ரெண்டு வாக்கன்ஸ் சொல்லியிருக்காங்க பதினெட்டாயிரம் ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி கிடைக்கும் இதுக்கு நீங்கள் டிஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் அல்லது பிஎஸ்சி நர்சிங் வித் இன்டக்ரேட்டட் கரிக்குலம் இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து கோர்ஸ் முடிச்சிருக்கணும் மந்த்லி பதினெட்டாயிரம் உங்களுக்கு சேலரி கிடைக்கும் முக்கியமாக ரெண்டு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க எல்லா போஸ்டிங்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ முக்கியமாக இந்த போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு போஸ்ட் தான் பர்மனெண்ட் கிடையாதுங்கிறதையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பு கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் நேர்லையும் கொண்டு போய் கொடுக்கலாம் அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எது கன்வீனியாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்